வணக்கம். செய்தி சுருக்கம். ஜிஎஸ்டி நடைமுறையில் ஆண்டு முழுதுக்கும் ஒரே கணக்கு தாக்கல் செய்ய ஃபார்ம் 9 உள்ளது. வருடத்திற்கு 2 கோடி ரூபாய்க்கு குறைவாக வரவு செலவுள்ள அனைத்து வணிகர்களும் ஃபார்ம் 9 தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு அதிகமாக வரவு செலவுள்ள நிறுவனங்கள் ஃபார்ம் 9A, 9C தாக்கல் செய்ய வேண்டும். 2018-19 நிதியாண்டுக்கான ஃபார்ம் 9 தாக்கல் செய்ய வரும் 30 தேதியுடன் முடிவதாக இருந்த கால அவகாசம் டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எல்லை பிரச்சினையில் தகராறு செய்யும் சீனா பாகிஸ்தானுடன் எப்போது போரிட வேண்டும் என்று பிரதமர் மோடி முடிவு செய்துவிட்டதாக உத்தரப்பிரதேச பாஜக தலைவர் சுதந்திர தேவ்சிங் கூறினார். அவரது பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக சுதந்திர தேவ்சிங் இதுபோல பேசியதாக உத்தரப்பிரதேச எம்பி ரவீந்திர குஷ்வாகா தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் இலவச லேப்டாப்புகளில் நீட் தொடர்பான வீடியோ பாடங்களை பதிவேற்றம் செய்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளாக +1 படிக்கும்போதே லேப்டாப் வழங்கப்படுவதால் நீட்டுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். புதுச்சேரிக்குள் வெளிமாநில பஸ்கள் வர அனுமதி இல்லாததால் சென்னையில் இருந்து வந்த பஸ் எல்லைப்பகுதியான கனகசெட்டிக்குளத்தில் நிறுத்தப்பட்டது. பயணிகள் இறங்கிய பின் டிரைவர் கண்டக்டர் இருவரும் டீ குடிக்க சென்றனர். அந்த வழியாக வந்த போதை வாலிபர் பஸ்ஸில் ஏறி ஸ்டார்ட் செய்து ஓட்ட துவங்கினார். தாறுமாறாக ஓடிய பஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 6 பைக்குகள் எதிரே வந்த ஆட்டோ மீது மோதிவிட்டு டிரான்ஸ்பார்மரில் இடித்து நின்றது. காயமடைந்த ஆட்டோ டிரைவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். போதை ஆசாமி கைது செய்யப்பட்டார். கோவை மலைப்பாளையம் பகுதியில் தேங்காய் நாரில் இருந்து காயர் ஃபைபர் தயாரிக்கும் கம்பெனியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு புகை சூழ்ந்தது. அதிக காயர் ஃபைபர் இருப்பு வைத்திருந்ததே தீப்பற்றியதற்கு முக்கிய காரணம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அபுதாபியில் நேற்று நடந்த IPL போட்டியில் ராஜஸ்தான் மும்பை அணிகள் மோதின. மும்பை அணி 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 195 ரன் எடுத்தது. ராஜஸ்தான் அணியில் பென் ஸ்டோக்ஸ் 107, சாம்சன் 54 ரன் எடுக்க 18.2 ஓவரில் 2 விக்கெட்டுக்கு 196 ரன் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.